வெல்கம் டு கிரிசி டாக் கடந்த பத்து பதினஞ்சு வருஷங்கள்ல இந்தியாவோட விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ மேற்கொண்ட ஆல்மோஸ்ட் எல்லா மிஷன்ஸுமே சக்சஸ்ஃபுல்லாக தான் முடிஞ்சிருக்கு சில மிஷன்ஸ் மட்டும் தான் சொதப்பி அப்படி சமீபத்தில் ஃபெயிலியரான ஒரு மிஷன் தான் எஸ்எஸ்எல்வியோட மேட் இன் லான்ச் இந்த எஸ்எஸ்எல்விண்ணா என்ன இதோட ஃபெயிலியருக்கு பின்னாடி இருக்க காரணம் என்னன்றத பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்மால் சாட்டலைட் லான்ச் வெஹிக்கல் சுருக்கமா எஸ் எஸ் எல்வினு அழைக்கப்படுற ஒரு புதிய வகையிலான லான்ச் வெஹிக்கிளை அதாவது ராக்கெட்டை கடந்த ஆகஸ்ட் ஏழாம் தேதி இஸ்ரோ ரெண்டு சேட்டலைட்ஸ் வச்சு லான்ச் பண்ணாங்க லான்ச்சிங் நல்லபடியாவே இருந்தாலும் அதுக்கு அப்புறமா நடக்க வேண்டிய விஷயங்கள் சரியா நடக்காம போகாததால அந்த மிஷன் ஒரு ஃபெயிலியரா முடிஞ்சது இந்தியா கிட்டதான் ஏற்கனவே சக்சஸ்ஃபுல்லான பி எஸ் எல்வி அண்ட் ஜிஎஸ்எல்வி மாதிரியான ராக்கெட்ஸ் இருக்குல்ல அப்படி இருக்கும்போது போது எஸ் எஸ் எல்வி மாதிரியான ஒரு புது வகையான ராக்கெட்டுக்கான தேவை என்ன இதுக்கு முன்னாடியும் இஸ்ரோல இந்த மாதிரியான முயற்சிகள் நடந்திருக்கா எஸ் எஸ் எல்வியோட பெயிலியருக்கான காரணம் என்னன்றத பத்தியெல்லாம் இப்போ ஒண்ணு நான் பார்க்கலாம் ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் என்ற பட்ஜெட்ல உருவாக்கப்பட்ட ராக்கெட் தான் இந்த எஸ் இதோட பெயரை வச்சு இது உருவாக்கப்பட்டதற்கான காரணத்தையும் நம்மளால யூகிச்சிட முடியும் சிறிய வகை செயற்கைக்கோள்களை பூமிக்கு மேல நிலைநிறுத்துவதற்காக இவை உருவாக்கப்பட்டுச்சு இது எடுத்து செல்லக்கூடிய டோட்டல் வெயிட் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது குறைந்தபட்சமா பத்து கிலோல இருந்து ஆரம்பிச்சு அதிகபட்சமா ஐநூறு கிலோவுக்கு உள்ள இருக்க சேட்டலைட்ஸ் பூமிக்கு மேல நிலை நிறுத்துவதற்காக இது வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்தியா கிட்ட தான் ஏற்கனவே சக்சஸ்ஃபுல்லான பி மாதிரியான ராக்கெட்ஸ் இருக்குல்ல அப்படி இருக்கும் போது இந்த ராக்கெட்டுக்கான தேவை என்னன்ற ஒரு கேள்வி கண்டிப்பா வரலாம் ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த ரெண்டு ராக்கெட்ஸோட பவர் கெபாசிட்டி ரொம்பவே அதிகம் இதை பயன்படுத்தி ஒரே நேரத்துல பல சேட்டலைட்ஸ் நம்மளால விண்வெளிக்கு அனுப்பிட முடியும் இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த பி எஸ் செல்வி சி தேர்ட்டி செவனோட லான்ச் சொல்லலாம் இந்த ஒரு லான்ச்ல மட்டுமே சின்னதம் பெருசுமா இந்தியா உட்பட யூ எஸ் நெதர்லாந்து சுவிட்சர்லாந்து யுஏஇ கசக்ஸ்தான் இஸ்ரேல் உட்பட ஏழு நாடுகளை சேர்ந்த நூத்தி நாலு சேட்டலைட்ஸ் இந்த ஒரு ராக்கெட் மூலமா மட்டுமே லான்ச் பண்ணிருக்காங்க இதோட மொத்த எடைன்னு பார்க்கும் போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு கிலோகிராம் ஆல்மோஸ்ட் இதே மாதிரியான ஒரு செயல்திறனை கொண்டதுதான் ஜிஎஸ்எல்வி ராக்கெட்ஸும் சோ சிறிய வகை சேட்டலைட்ஸ் விண்வெளிக்கு அனுப்புவதற்காக இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ராக்கெட்ஸ் நம்ம பயன்படுத்தும் போது அதனால ஏகப்பட்ட பொருள் செலவுன்றது ஏற்படுது அதோட காஸ்ட் கட்டிங்காக தான் சிறிய வகையிலான சேட்டலைட்ஸ் லான்ச் பண்றதுக்காக ஒரு சிறிய வகையிலான ராக்கெட்டை பட்ஜெட்டுக்குள்ள கொண்டு வர நினைச்சாங்க ஐ ஆக்சுவலி ஐஎஸ்ஆர்ஓ இந்த மாதிரியான சிறிய வகையிலான ராக்கெட்ஸ் உருவாக்குவது முதல் முறையெல்லாம் கிடையாது ஐஎஸ்ஆர்ஓ வளர்ந்து வந்த சமயத்துல அதாவது எழுபதுகள் மற்றும் எண்பதுகள் டைம்ல ஏற்கனவே இந்த மாதிரியான சில முயற்சிகளை ஐஎஸ்ஆர்ஓ எடுத்திருக்காங்க தான் அந்த சமயத்துல எஸ்எல்வி அழைக்கப்படுற சேட்டலைட் லான்ச் வகைகள் அதே மாதிரி ஏஎஸ்எல்வி அழைக்கப்படுற ஆகமட்டட் சேட்டலைட் லான்ச் வகைகள்னு இரண்டு வகையான ராக்கெட்ஸ் ஐஎஸ்ஆர்ஓ சோதனை பண்ணியிருக்காங்க அதுல எழுபதுகளோட எண்ல எஸ்எல்வி ராக்கெட்ஸ்கான சோதனை நடந்திருக்கு இவை நாற்பது கிலோகிராம் வரைக்குமான எடைய விண்வெளிக்கு கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் கொண்டு செல்லும் திறன் கொண்டதாக இருந்தது அதே மாதிரி ஏஎஸ்எல்வி ராக்கெட்ஸை எண்பதுகளோட இறுதியில் ஆரம்பிச்சு தொண்ணூறுகளோட மிடில் வரைக்கும் பயன்படுத்தி இருக்காங்க இதை பயன்படுத்தி கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது கிலோகிராம் வரைக்கும் அதுல லான்ச் பண்ற மாதிரி டிசைன் பண்ணி இருந்தாங்க ஆனா இந்த இரண்டு ராக்கெட்ஸுமே பெரிய அளவுல வெற்றி அடையல எஸ்எல்வியோட மூணு லான்ச்சஸ்ல ஒன்னு மட்டும் தான் வெற்றி அடைஞ்சிருக்கு அதே மாதிரி ஏஎஸ்எல்வியோட நாலு லான்ச்சஸ்ல மட்டும் தான் முழுமையா வெற்றி அடைஞ்சிருக்கு அண்ட் அந்த டைம்ல பி எஸ் பிளானிங் இருந்தாலும் அதுக்கான பட்ஜெட் இல்லைன்றதால இந்த ராக்கெட்ஸ்கான சோதனைகளையே ஐஎஸ்ஆர்ஓ ஈடுபட்டிருந்தாங்க இருந்தாங்க கடைசியா ஏஎஸ்எல்வியோட லாஸ்ட் லான்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டோட மே மாசத்துல நடந்திருக்கு அது மட்டும்தான் ஏஎஸ்எல்வியோட ஒரு முழுமையா வெற்றி அடைஞ்ச ஒரு லான்ச்னே குறிப்பிடலாம் அதுக்கப்புறமா எஸ் எல்வி அண்ட் ஏ எஸ் எல்வில பெருசா ப்ராக்ரஷன் இல்லாததை உணர்ந்த ஐஎஸ்ஆர்ஓ அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படி நடந்த ஆராய்ச்சியில உருவானதுதான் இப்ப வரைக்குமே ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்க பி எஸ் எல்வி வகை ராக்கெட் இதை வச்சு பார்க்கும்போது சிறிய வகை ராக்கெட் உருவாக்குறது ஐஎஸ்ஆர்ஓக்கு புதுசெல்லாம் கிடையாது ஆனா எதன் காரணமாவோ ஐஎஸ்ஆர்ஓக்கு இந்த சிறிய வகை ராக்கெட்ஸ்ன்றது ஒரு பிரச்சனையான விஷயமாவே இருந்து வருது அதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இப்போ எஸ் எஸ் எல்விக்கும் ஏற்பட்டிருக்கு இப்போ எஸ் எஸ் என்ன நடந்துச்சுங்கிறத பத்தி பார்க்கலாம் கடந்த ஆகஸ்ட் ஏழாம் தேதி காலை ஒன்பது பதினெட்டு மணி அளவில் எஸ் எஸ் டி ஒன் ராக்கெட் தன்னோட மேடன் லான்ச்ச எதிர்கொண்டுச்சு இதுல மொத்தமா ரெண்டு சேட்டலைட்ஸ் அனுப்பியிருக்காங்க இருக்காங்க அதுல முதலாவது அப்சர்விங் சேட்டலைட் இப்போ ஏ தூண் அளிக்கப்ற இந்த சாட்டிலைட் மொத்தமா 137 கிலோகிராம் எடையை கொண்டது. இது இஸ்ரோனாலேயே உருவாக்கப்பட்ட ஒன்று இது climate change-க்குான உருவாக்கப்பட்ட ஒரு சாட்டிலைட். அடுத்துதான் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட 8 கிலோகிராம் எடைகளை கொண்ட அசாதி சட்ன்ற மொத்தமா ரெண்டு சேர்க்கை கூள்கள அந்த SSLV D1 ராக்கெட்ல அட்டாச் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவோட இனிஷியல் ஸ்டேஜ்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இஸ்ரோ பிளான் பண்ண மாதிரியேதான் எல்லாம் நடந்துருக்கு. ஆனா இந்த ராக்கெட் சேட்டலைட்ஸை ஆர்பிட்டிங் பிளேஸ்ல நிலைநிறுத்த வேண்டிய தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு அந்த சமயத்துல ஏற்பட்ட ஒரு டெக்னிக்கல் கிளிச் காரணமா இந்த சேட்டலைட்ஸோட ஆர்பிட் பிளேசிங்ல தவறு நடந்திருக்கு ஒன்ஸ் இந்த ராக்கெட் டிப்ளாய் ஆன உடனே அதில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட சென்சார் கரெக்டான ஆர்பிட்டுக்கு கொண்டு போறதுக்கான கோர்ஸ் கரெக்ஷனை தொடர்ந்து மேற்கொள்ளும் ஆனால் எதிர்பாராத விதத்தில் ஏற்பட்ட அந்த டெக்னிக்கல் கிளிச் காரணமா இந்த கோர்ஸ் கரெக்ஷன்றது நடக்காம போயிருக்கு இதனால என்ன ஆயிருக்குன்னா ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்ல தான் இந்த சேட்டலைட்ஸ் ரெண்டும் பிளேஸ் செய்யப்பட்டிருக்கு ஆனால் ஐஎஸ்ஆர்ஓட பிளான் படி இந்த ரெண்டு சேட்டலைட்ஸும் சர்க்குலர் ஆர்பிட்ல தான் பிளேஸ் செய்யப்பட்டிருக்கணும் ஆனா அப்படி நடக்காமல் ஆர்பிட்ல தட் மீன்ஸ் ஓவல் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்பிட்ல இது பிளேஸ் செய்யப்பட்டிருக்கு அதுவும் பூமியில இருந்து வெறும் எழுபத்தி ஆறு கிலோமீட்டர்ன்ற ஒரு ஷார்டஸ்ட் ஹைட்ல இது ப்ளேஸ் செய்யப்பட்டிருக்கு ஒரிஜினலி இந்த ரெண்டு சாட்டலைட்ஸுமே பூமியோட ஈக்வட்டாருக்கு மேலே முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர்ல தான் ப்ளேஸ் செய்யப்பட்டிருக்கணும் ஆனா அதுக்கு பதிலாக எழுபத்தி ஆறு கிலோமீட்டர்ன்ற ஒரு ஷார்டஸ்ட் ஹைட்ல ப்ளேஸ் செய்யப்பட்டதால பூமியோட ஈர்ப்பு விசையின் காரணமா இது பூமியை நோக்கி ஈர்க்கப்பட்டிருக்கலாம் அப்போ ஏற்பட்ட ஃப்ரிக்ஷன் காரணமா இது எரிஞ்சு சாம்பலாயிருக்கலாம் குறிப்பிடுறாங்க சரி இந்த எலப்டிக்கல் ஆர்பிட்டிங்ல அப்படி என்ன பிரச்சனைன்னு பார்க்கும் போது இது ஒரு டெம்பரவரியான மெத்தட் தான் இதை ஒரு லாங் டேர்ம் பயன்படுத்தவே மாட்டாங்க அப்புறம் எதுக்கு இதை பயன்படுத்துவாங்கன்னா பூமியை விட்டு ரொம்ப தூரம் பயணம் செய்யக்கூடிய ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ்க்கு தட் மீன்ஸ் நிலாவுக்கு போகக்கூடிய இல்ல செவ்வாய் கிரகத்துக்கு போகக்கூடிய ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் தான் இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்ல டிராவல் ஆக வைப்பாங்க இப்படிப்பட்ட ஆர்பிட்ல ப்ளேஸ் செய்யறது மூலமா பூமியை விட்டு ரொம்ப தூரம் போக அது புவியீர்ப்பு விசையை பயன்படுத்தும் இதனால நன்மைகளும் ஏற்படும் ஆனா பொதுவா சேட்டலைட்ஸ் எடுத்துக்கும் போது இந்த மாதிரியான ஒரு ஆர்பிட்டிங்ல ப்ளேஸ் செய்யவே படாது அதுக்கு பதிலாக சர்க்குலர் ஆர்பிட்டிங்ல தான் பிளேஸ் செய்யப்படும் ஏன்னா அது தான் ஒரு சாட்டிலைட்டை லாங் டைம்ல யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு சாட்டலைட்டை இப்படி சர்குலர் ஆர்பிட்ல பிளேஸ் பண்றது கம்பேரேட்டிவ்லி ஈஸியான ஒரு விஷயமும் கூட சோ இதனால தான் எஸ்எஸ்எல்வி டி ஒன் தன்னோட மெய்டன் லான்ச்ல தோல்வியை சந்திச்சது இந்த எஸ்எஸ்எல்வி டி ஒன் ராக்கெட்டோட தோல்வின்றது கண்டிப்பா ஒரு முடிவு கிடையாது இதுல ஏற்பட்ட எல்லாம் சரி செஞ்சு திரும்பவும் இதை டெஸ்ட் பண்ண தான் போறோம் அடுத்த முறை கண்டிப்பா இது மிஸ் ஆகாதுன்னே சொல்லலாம் ஸோ இதுதான் ஐஎஸ்ஆர்ஓட புதிய வகை ராக்கெட்ஸான எஸ்எஸ்எல்வி பற்றியும் அது ஏன் தன்னோட முதல் முயற்சியில தோல்வியை சந்திச்சதுங்கிறதுக்கு பின்னாடி இருக்க தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ